எல்லாருக்கும் வணக்கம். நான் நாங்கள் ஸ்டூடண்ட் சதீஷ். இன்றைக்கு நான் அங்கே நினைக்கிறேன் சொன்னால் ஸ்வீடனில் ஸ்டோக்கோமில் வீடியோ ஸ்பீட் கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன். அதாவது எங்களுக்கு 25 வருஷத்துக்கு மேலால் இந்த பள்ளசரை கடை வந்து இயக்கி கொண்டிருக்குது. இன்றைக்கு வந்து பொங்கலை முன்னிட்டு நிறைய சாமான இலங்கையிலேருந்து உடனடியாக இறக்கியிருக்காங்க. அதை வந்து மக்கள் எப்படி பார்த்து வேண்டி இந்த வருஷம் பொங்கலை கொண்டாட போகிறான்றதா இந்த காணொலி அமைய போகுது. இதில் வாசல் உங்களுக்கு தெரியும், வாழை இலை மஞ்சள் பூ எல்லாம் வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்க்க தெரியும் மேலே வாழையில வந்து இலங்கையிலேருந்து நாங்கள் இலங்கையில் எப்படி எல்லாம் இந்த பொங்கலுக்கு பயன்படுத்துவோம் அது மாதிரி உடனடியாக இருக்குது. அதை விட இந்த பானையில் கட்டுறதுக்கு மஞ்சள் மரம் இருக்குது, மல்லிகை பூ கூடி இருக்குது, மாலை கட்டுறதுக்கு சரி, இல்லாட்டி நாங்கள் பொங்கலுக்கு பாவிக்கிறதுக்கு. இனி வந்து உள்ளே பார்ப்போம் வேறு என்னென்ன சாமான்கள் இந்த பொங்கலுக்காக இந்த புதுசாக வந்துருக்கு சொல்லி நாங்க பார்க்கலாம். வணக்கம் அண்ணா, சொல்லுங்க என்ன பர்டிகுலர் சாமான என்ன நடக்குது? இதான் வெளிச்சட்டி ஹோம் டெலிவரி செய்யணுங்க, வெளிச்சட்டி அனுப்புறதுக்காக பேக் பண்ணுறோம். ஸ்டாக்ல இருந்து வெளியில இருக்கிறவங்களுக்கும் நீங்க பார்சல் அனுப்புறீங்க? கண்ணுமுடி சிட்டிக்கு போனாங்க, மெட்ரோ சிட்டிகளுக்கு DHL அப்படி செங்கன் மூலமா அனுப்பி வைக்கிறாங்க. ஹோம் டெலிவரி, இது ஹோம் டெலிவரி கொண்டே கொடுக்குறாங்க. அருகம் உள்ள அப்படியே வாடகை போக வச்சிடும். ஓ, இது நாளைக்கு இப்போ நாளை மணி வலிக்கிட்டோம்னா பின்னத்துல கொடுத்துருவோம். 24 சர்வீஸ்ல போகுது விட தானே, வரவேற்கக்கூடிய விஷயம். நாங்க சுத்தி பார்த்துட்டு வரோம் கடையப்ப. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 விதமான பொங்கல் பானை இருக்குது. இது வந்து சில்வர் பானை, வந்து இந்தியாவில் வந்து இந்த பொங்கலுக்கான எல்லா பொருட்களும் உள்ள ஒரு பானை இருக்குது. அதாவது நாங்கள் இந்த பெட்டியோட வேணுனாலே எல்லாம் நாங்கள் பொங்கலாம். இதில் வாங்குற அரிசி இருக்குது, பயிரிலிருந்து காஜு, ஏலக்காய், சர்க்கரை எல்லாமே இருக்குது. நாங்கள் இந்த பானை வேணும்னா 1 ரூபா வேணும். தேவையில்லை திருவணி கூடி இருக்குது, அதோட ஒரு கரண்டி கூடி இதில் வச்சிருக்கிறோம். 139 ரூபா தான் நல்ல மலிவு போகிற பொங்கல் திரியாக்கள் கூடி இதை வந்து வேணா வடிவாவாக இலகுவாக பொங்கலாம். அங்கே பார்ப்போம் மண்பானையெல்லாம் கிடைக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி. மண்பானையில் நாங்கள் உண்மையில் இந்த விபூதி குறியெல்லாம் போடுவது போல அவையிலே போட்டு வச்சிருக்கணும். அதை விட மர அகப்பம் இருக்குது. இந்த கூடுதலாக மண்பானை தான் வேண்டதாக சில பேர் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன் சொல்லி நாங்களும் பார்த்துருக்கோம். மண்பானை சில பேர் வேண்டினதா, அதை விட இந்த கேஸ் அடுப்புக்கு கிடக்கு இந்த மண்பானை வச்சு பொங்குறதுக்கு நல்ல இலவான முறையிலேயே இந்த பொங்கலை வடிவாக கொண்டாடலாம். இந்தியாவில் மரக்கறி பழங்கள் எல்லாம் வந்திருக்கு, அதையும் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இதில் வந்து வாழைப்பழங்கள் இருக்குது, செவ்வாழை இருக்குது, கோழிக்கூட்டு வாழைப்பழம் இருக்குது, பப்பாசு பழத்துலேருந்து விளாம்பழம் இருக்குது. அதை விட முக்கியமாக பொங்கலுக்கு தேவையான கரம்பூடி இருக்குது. இந்தியாவில் மாங்காலேருந்து பாவக்காய் மாம்பழம் கூடி வந்திருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செவிலநீர் ஃபுல்லாக வந்தது, இதெல்லாம் மிஞ்சிருக்கு போல நடக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்குது வழியில் நிறைய பழங்களும் இருக்குது. அதை விட கத்தரிக்காய், ஈரப்பிளாக்காய் அவங்களாம் பார்த்து தெரியும், வாழைப்பூத்தி எல்லாம் இருக்குது. அதை விட கொய்யாக்காய் இருக்குது. பொங்கலுக்கு தேவையான மாம்பழம் கூடி வந்திருக்கு, அதாவது கரத்துக்குழம்பான் ஒரு 2 நாள் வச்சோம்னா அது இன்னும் நல்லபடியாக பழுத்து நல்ல ஒரு இனிப்பான ஒரு மாம்பழத்தை நாங்கள் எடுக்கலாம். வேப்பமில இருக்குது, முக்கியமாக பொங்கல் நேரம் வீட்டு வாசலில் கட்டுற வளாமல். இந்தியாவில் பொங்கலுக்கு தேவையான முடி தேங்காய் ஒளி இருக்குது, நல்லபடியாக சீவி அழகாகவே இருக்குது. நாங்கள் வந்து மஞ்சளில் போட்டுட்டு பொங்கலுக்கு நேரடியாக பயன்படுத்தலாம். உண்மையிலே இலங்கையில் என்னென்ன இருக்குமோ அந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வந்துருக்காங்க. அருகம்புள்ளேருந்து வேப்பமில கண சாமான் இருக்குது. மரத்தில் இருந்து வெட்டி வந்த இல மாதிரி இருக்குது. உடனே அந்த மாதிரியில் மாவில எடுப்போம். வணக்கம் அண்ணா, என்ன மாதிரி பொங்கலுக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் சாமான இருக்குது?
நாங்கள் தமிழகத்தை முழு பண்டிகைக்கு மேற்கு சாமான்லாம் இங்கே வாங்கலாம். வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு பிடிச்ச நல்ல கடை. எந்த இல்லை சாமான் நம்பி வாங்கலாம் இங்கே இந்த பண்டிகைக்கு ஏற்ற மாதிரி. உண்மையிலேயே மக்களை தவிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் கூடி கூடுதலான கடைக்கு வாடுற வழக்கம். ஏனென்றா உடனுக்குடன் சாமான் பாரதம் அதை விட நம்பிக்கையான பொருட்கள் இருக்க வேண்டியா இவர் கிட்டத்தட்ட 200-300 கிலோமீட்டர்லேருந்து இந்த கணவர் வந்து சாமான் படிடும் அவரோட வாயில வைப்போம். நார்த் ஷாப்பிங்லேருந்து வந்துருக்கோம். கிட்டத்தட்ட சொல்கிறது ஒரு 200-250 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து நீங்கள் அங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து வேண்ட அளவுக்கும் பிரியோசம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குதா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த ஐட்டம் எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கான சாமான் எல்லாம் உங்களுக்கு இருக்குது எல்லாமே? இப்போ உங்களுக்கு டெலிவரி எல்லாம் அவங்க செய்கிறாங்களா? டெலிவரி நாங்கள் ட்ரை பண்ணதில்லை, நாங்கள் இங்கேயே வந்து எடுத்துப்போம். ஸோ எல்லாரும் வந்து அதே தான் கூடுதலா சொல்றாங்களும் பார்க்கவே சந்தோஷமா இருக்குது. அடிக்கரம்பு அடிக்கரம்பு தான் சிலங்கால விளக்க உறவுல மெல்லிசா வணக்கம் பாபா. என்ன மாதிரி பொங்கலுக்கான சாமான்கள் வேண்டுமா இருக்கு? நாங்க குப்பை கூளங்கள் எல்லாம் கூட்டி எல்லாம் வீடு வாசலாம் துப்புரவாக்கி போட்டோம். இப்போ எங்களோட வீடியோ ஸ்வீட்டில் வெட்டில வாழையில மஞ்சளில மாவில எல்லாம் நிறைய கிடைக்குது. கூட இருக்கு போல மாவில வெத்தில எல்லாம் எல்லாம் தாராளமா சின்னங்காவிலே எங்களுக்கு இப்படி கிடைக்காது. எல்லாம் தாராளமா கிடைக்குது. நாங்கள் இண்டே வேண்டி கொண்டே வச்சா நாளைக்கு போக்கிழி பொங்கல் அவரை தொடர்ந்து அடுத்த நாள் தைப்பொங்கலை கொண்டாடுவோம். உண்மையா? உண்மையா? அவனை முகத்துல பார்க்கே சந்தோஷம் விளங்குது. உண்மையிலே உங்களுக்கும் முற்கூடிய பொங்கல் வாழ்த்துகள். உங்களுக்கும் எங்கள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்களை வீடியோ ஸ்வீட்டுக்கும் எங்களுக்கு வருஷம் வருஷம் இந்த அனைத்து பொருள்களையும் எடுத்து எங்களுக்கு தாய் நாட்டில் பொங்கலை கொண்டாடின மாதிரி கொண்டாடுறதுக்கு அனைத்து பொருட்களையும் எடுத்து உதவி செய்ததுக்கு நன்றி. பொங்கலுக்கு இந்த பொங்கல் சாமான் வேண்டு வர எல்லாருக்கும் இந்த கால்ட கொடுக்குறாங்க. நீங்களும் இந்த கடைக்கு வந்தால் மறக்காமல் கேட்டு வேணுங்க. வணக்கம் ஞானசேனன். என்ன மாதிரி இந்த வருஷம் வந்து மக்கள் வந்து திருப்தியாக வந்து சாமான் வேண்டுறாங்களா? என்ன மாதிரி போகுது? ஓகே சார், இந்த வருஷம் சரியான சனம் வந்து சாமான் நேற்றுலேருந்து சரியான சனம் வந்து சாமி எல்லா சாமானும் முடிஞ்சு கொண்டே போகுது. வாழையில் மாவில் மஞ்சளில் இஞ்சியில் எல்லாம் முடிஞ்சு கொண்டே போகுது. நான் நேற்று வேற படிக்கிறாமல் வேலை முடிஞ்சதில் விளையிடாமல் போச்சு. வித்தியாசமாக எல்லா பொங்கல் பாடலேருந்து பொங்கல் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகிறத இலங்கையிலேருந்து உண்மையிலே இப்படி உடனே சாரது நினைச்சு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. சில பேர் நினைக்கலாம் இவங்க ஸ்வீடனில் வந்து கொஞ்சம் பேர் இருக்கிறபடியாக இப்படியான வசதி இல்லைன்னு சொல்லி, ஆனால் கொஞ்சம் பேர் இருந்தாலும் இங்கே நிறைவான ஒரு கொண்டாட்டம் கொண்டாடுற அளவுக்கு எங்களுக்கு இந்த வசதி செஞ்சிருந்த வீடியோஸ் நன்றி. மீண்டும் வரும் அடுத்த காணொலியுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி எல்லாருக்கும். பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வீடியோ வீடியோ ஸ்பீட் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களை ஆதரவுக்கு